அன்பே தெய்வம். நண்பர்களே, சமையல் ரூம்ல இந்த பொருளெல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, டப்பா இல்லை மருந்தெல்லாம் டப்பாவில் வைப்போம், இல்லை தின்பண்டங்கள் இதெல்லாம் டப்பாவில் வைப்போம், கண்டெய்னர். அந்த டப்பா, அந்த கண்டெய்னர் எது சிறந்தது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க. பொதுவாக எல்லார் வீட்லேயும் பொதுவாக எப்படி இருக்குன்னா, இப்போது எல்லோரும் பிளாஸ்டிக் டப்பா தான் வச்சுருக்குறோம். இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் பொருள் வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாஸ்டிக் அந்த பொருட்களோட ஒரு வேதிவினை கெமிக்கல் ரியாக்ஷன் செய்கிறனால அதோட தரம் குறையுது, பாய்சன் ஆகுது, கெட்டு போகுது, நம்ம உடம்புக்கு நோய் வருதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் டப்பாவில் சமையல் ரூமில் இந்த பருப்பு, வெந்தயம், சீரகம் இதில் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொருள்களை வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி வச்சாலும் எந்த பிளாஸ்டிக் டப்பா இருக்கிறதுல கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறதையும் இப்போ எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க. உண்மையிலேயே மண் பானையில், மண் டப்பாக்களில் வைக்கிறது தாங்க சிறந்தது. அந்த காலத்தில் எல்லாம் எல்லார் வீட்லேயும் மண்ணில் தாங்க எல்லா பொருளும் வச்சுருந்தாங்க. மண்ணில் வைக்கிறதுனால என்னென்னா, தரம் கொஞ்சம் கூட குறையாது, காத்தோட்டமாக இருக்கும், எனர்ஜி அதிகமாகும். மண் பாத்திரங்களில் பொருள் வைக்கிறது வந்து மிக மிக சிறந்தது. விரைவில் 1000 ஓட்டை உள்ள மண் பாத்திரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர போகிறோம். அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. ஒரு மண் பானையில் 1000 ஓட்டை போட்டு அதில் பொருள் வச்சா காத்தோட்டமும் இருக்கும், கெட்டும் போகாதுங்கிற மாதிரி 1000 ஓட்டை உள்ள மண் பானை அப்படிங்கிற தலைப்பில் விரைவில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மண் பானையில் பாத்திரங்கள் அந்த பொருட்களை வைங்க. அடுத்தது கண்ணாடி, கிளாஸ். இதில் வச்சா என்ன ஆகுன்னா, இந்த கண்ணாடி என்ன பண்ணும், வேதி வினை புரியாதுங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் செய்யாமல் அந்த பொருள் உள்ளதை உள்ளபடி அப்படியே வச்சுருக்கும். அடுத்தது எவர் சில்வர். இந்த எவர் சில்வர் என்ன பண்ணுன்னா, வேதிவினை ஒன்றும் பண்ணாது, அப்படியே வச்சுருக்கோம். நல்லா கேவனிங்க, இருக்கிறதுலையே சிறப்பு மண், அடுத்தபடியாக கண்ணாடி, அடுத்தபடியாக எவர் சில்வர், அடுத்தபடியாக தான் இந்த பிளாஸ்டிக் வருது. என்ன சார், இன்னும் வேற நிறைய பொருள் இருக்கலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இரும்பு, செம்பு, காப்பர், பிராஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே வேதிவினை புரியுங்க. நீங்கள் ஒரு காப்பர் கண்டெய்னரில் பொருள் வைக்க முடியாது, வச்சிங்கன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும். பிராஸு இந்த மாதிரி, அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று மண், இல்லைன்னா கண்ணாடி, இல்லைன்னா எவர் சில்வர், இல்லைன்னா பிளாஸ்டிக் வந்துடுறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொருள்களை பிளாஸ்டிக்கில் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இல்லைங்க, பிளாஸ்டிக் டப்பாவில் தாங்க வைக்கணும்னு நீங்கள் சொல்லிடுவீங்க, வீடியோ நீங்கள் வாட்டிக்கு பேசிட்டு போயிடுறீங்க, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குதுங்க, மண்பானையெல்லாம் வாங்க முடியலைங்க, கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருதுங்க. சரிங்க, விஷயத்துக்கு வரேங்க, ஒருவேளை பிளாஸ்டிக் தான் வைப்பேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா, அந்த அட்லீஸ்ட் அது ஒரு நல்ல பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணுங்க. சரி, நல்ல பிளாஸ்டிக் கெட்ட பிளாஸ்டிக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் ரொம்ப சுலபங்க. நான் ஒரு டெஸ்ட்டு சொல்கிறேன், அதை செஞ்சு பாருங்கள். சாதாரண டெஸ்ட்டுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ கடையில் போயிட்டு இந்த சமையல் பொருள் போடுறதுக்கு டப்பாலாம் விற்குது இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்கும், 15 ரூபா இருக்கும். இன்னொன்று அதே சைஸ் தான் இருக்கும், 50 ரூபா இருக்கும். இன்னொன்று அதே சைஸ் இருக்கும், 150 ரூபா இருக்கும். ஏன் விலை வித்தியாசம் இருக்குன்னா, தரம். நீங்கள் இருக்கிறதுலே கம்மி விலையில் பிளாஸ்டிக் டப்பா வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது அதிக கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுங்க. என்ன தரம் அவ்வளோதான், அதனால தான் விலை கம்மியாக விற்கிறாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா வாங்கிட்டு வந்து நம்ம சாதாரணமாக சாப்பிடுவோம் இல்லைங்களா, மிச்சரு, முறுக்கு, பூந்தி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, நேந்திரம் சிப்ஸு ஏதாவது வாங்கிட்டு வந்து இதை போட்டு மூடி வைங்க. ஒரு 4 நாள் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், இல்லை 1 வாரம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அது சாப்பிடவே பிடிக்காதுங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த டப்பா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டுங்க, புரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னு. எந்த டப்பாவில் போட்டு வச்சு ஒரு மிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடையில் வாங்கிட்டு வரீங்க, வாயில் போடுறீங்க, நல்லா டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் மிக்சரை போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க.
ஒரு 10 நாட் அப்புறம் எடுத்து திறந்து பாக்கும்போது அந்த முதல்ல சாப்பிட்டீங்கல்ல அதே மாதிரி மொரமொரப்பு தன்மையோட அதே மாதிரி டேஸ்டா இருந்துச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் நல்ல பிளாஸ்டிக்னு அர்த்தம், கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். நானும் நிறைய பிளாஸ்டிக் எல்லாம் வாங்கி டப்பால போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க, அந்த முதல்ல சாப்பிட்ற டேஸ்ட் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம், இப்பெல்லாம் யாருக்குமே ஒரு இது இல்லைங்க, அதாவது என்ன சொல்றதுன்னா சென்சிட்டிவாக யாரும் இல்லைங்க. ஒரு கெட்ட பொருளை கொடுத்தா கூட, கெட்டுப்போன சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம நம்ம உடம்பு குப்பையாக இருக்கும் பொழுது குப்பைக்கும் நல்லதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ டெஸ்ட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம், ஒரே மாதிரி கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் வந்து இப்போ ஒரு 5 விதமான பிளாஸ்டிக் டப்பா வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க, சாதாரண மிக்சர் வாங்கி நல்லா வாயில் போட்டு சாப்பிட்டு பாருங்க, ஒரு முறைன்னு இருக்குமா. இது என்ன பண்ணுங்க, கண்ணாடி பாட்டில் ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணிடுங்க, மண்ணு டப்பாவில் போட்டு வைங்க, பிளாஸ்டிக்கில் வைங்க, இந்த மாதிரி வித விதமாக மாற்றி மாற்றி வைங்க. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் மண்ணு குண்டா மண்ணு டப்பாவில் வச்சிருக்கிற மிக்சர் எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு, எவர் சிலர் எப்படி இருக்கு, பிளாஸ்டிக் எப்படி இருக்கு, சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் பயன்படுத்துகிற பொருளை விதவிதமான டப்பாக்களில் அடைத்து அதை மோந்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதாவதுங்க, யாருமே எந்த ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டும் பண்ணுறதே இல்லைங்க. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் எங்கள் வீட்டில் தண்ணீர் pH வேல்யூ 5 இருக்கிறது, இதை மண்பானையில் ஊற்றினால் அடுத்த நாள் காலையில் எவ்வளோ என்ன வரும்? இதுக்கு நான் உடனே மண்பானை வாங்கிட்டு வந்து தண்ணியை ஊற்றி நான் டெஸ்ட்டு வச்சு உங்களுக்கு இமெயிலில் சொல்லணும், ஃபோன் பண்ணணும், நீங்கள் கேட்டு போயிடுவீங்களா? ஏன், நீங்கள் மண்பானை வாங்க தெரியாதா, ஒரு டிடிஎஸ் மீட்டர் வாங்க தெரியாதா, pH மீட்டர் வாங்க தெரியாதா? ஏங்க, நாங்கள்லாம் மெனக்கெட்டு பணம் செலவு பண்ணி டைம் செலவு பண்ணி உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி எதுக்காக? நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத விட நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் முதலில் கற்றுக்கொள்கிறேன். சரி, நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேங்க. அதனால் நீங்களும் டெஸ்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க, அந்த ஆராய்ச்சி மூலையை வேலை செய்வீங்க. புரிஞ்சுங்களா? இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த டப்பாலாம் டெஸ்ட் பண்ணுங்க, குறைஞ்ச செலவில் கம்மி விலையில் இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாலாம் பயன்படுத்தாதீங்க. அதில் என்ன வேணாலும் இருக்கும், ஒரு பல்படி போட்டு வச்சாலே ஒரு வாரம் வச்சு பல்படி தேய்ச்சி பார்த்தா அந்த இது ஸ்மெல்லே போயிடுதுங்க. டெஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. எனவே மீண்டும் சொல்கிறேன், மண்பானை தான் சிறந்தது, அடுத்தது கண்ணாடி, அடுத்தது எவர் சில்வர், இந்த காப்பரு, பிராஸு, இரும்பு, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படும், இந்த கண்டெய்னர் விஷயத்துக்கு பயன்படாது. பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம், ஆனால் நல்ல தரமான குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் பயன்படுத்த வேண்டும். அதை சோதனை செய்வதற்கு அதில் பொருளை வைத்து அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கும் பொழுது, ஆரம்பத்தில் வைக்கும் பொழுது எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் பல நாட்கள் இருந்தால் மட்டுமே அந்த பிளாஸ்டிக் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணாத பிளாஸ்டிக் என்பதை புரிந்து கொண்டு அது போன்ற கண்டெய்னர்களை பயன்படுத்துங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நீங்களும் சின்ன சின்ன சோதனைகள் செய்து ஆராய்ச்சி செய்து அதன் மூலியமாக கண்டுபிடியுங்கள், அப்போதான் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.